எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஸ்ரீ வரதராஜன் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பத்தி தான் பேச போறேன். இந்த கோவில் பத்தி பேசணும்னா இந்த கோவிலோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும், ஆனா இதோட வரலாறு ரொம்ப பெருசா இருக்கு. இந்த கோவில் வந்து 1500 வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட கோவில். இது முன்னாடி சிவன் கோவிலா இருந்திருக்க வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிலோட அமைப்பு அந்த மாதிரி. இந்த கோவிலோட அமைப்பு எப்படின்னா கஜப்பிரஷ்ட விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா அந்த கஜப்பிரஷ்ட விமானம் வந்து சிவன் கோவிலுக்கு தான் இருக்கும், பட் ஆனா இது விஷ்ணு கோவிலா இருக்கு. பிற்காலத்துல சோழர்கள் காலத்திலயோ இல்ல விஜயநகர் காலத்திலயோ விஷ்ணு கோவிலா மாறி இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு தான். அது தவிர ஸ்ரீதேவி, பூதேவி, மகாலட்சுமி, கருடர், ஹனுமர் தெய்வங்கள்லாம் இருக்காங்க இந்த கோவில்ல. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுக்காக கஜப்பிரஷ்ட விமானம் ஸ்டைல கட்டின ஒரே கோவில்ல தொண்டை மண்டலம்ல இந்த கோவிலா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இது சிவன் கோவிலா முன்னாடி இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த கோவில் வந்து 500 meters டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. சப்போஸ் நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ல வரீங்கன்னா நான் கூகுள் கோஆர்டினேட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், அதை பார்த்துட்டு வாங்க. இந்த கோவில் என்னதான் புராதனமான கோவிலா இருந்தாலும் இந்த கோவில் இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. ஒருவேளை கூட பூஜை நடக்காம தான் இருக்கு இந்த கோவில. காலையில 6 மணிக்கு ஒருத்தர் வந்து விளக்கேத்துட்டு மட்டும் போறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோவில்ல இருக்கிற விமானத்திலயும் வந்து ரொம்ப செடியெல்லாம் முளைச்சு அந்த கோவிலோட விமானத்தோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப பாதிக்குது. இந்த கோவிலுக்கு வந்து யாராச்சும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சுத்தி இருக்கிற மக்களும் வந்து எதிர்பார்க்கறாங்க யாராச்சும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சப்போர்ட் பண்ண முடியலனாலும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க. ஏன்னா இது கோவில் வந்து சிட்டிக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இந்த கோவிலை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இந்த கோவில் சுத்தி ஒரு காம்பவுண்ட் வால் கூட கிடையாது. காம்பவுண்ட் வால் இல்லைன்னா இந்த கோவில் சுத்தி என்க்ரோச்மெண்ட் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கோவிலோட புராதனமான சொத்து என்ன, இந்த கோவிலுக்கான வழங்கப்பட்ட லேண்ட் என்ன, அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில்ல ஒரு கல்வெட்டு சான்று என்ன சொல்லுதுன்னா இந்த கோவிலுக்கு கொடுத்த நிதி வந்து யாராச்சும் தடுத்தாங்கன்னா அதுக்கு நிறைய சாபங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இத்துடன் இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொளியில் இன்னொரு கோவிலை பத்தி நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.